வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நான் 5-6 டிப்பு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடியை இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையாக இருந்தால் நமக்கு பொரியல் நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது பொரிஞ்சதும் இதோட சின்ன வெங்காயம் ஒரு 5-6 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதோட காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பல் தோலோடு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஒரு 1/4 பாகம் தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், 1/4 தக்காளி சேர்த்தா போதுங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இதோட நம்ம அலசி வச்ச பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த இது போல் பொட்டியாக கட் பண்ணியிருக்கணுங்க. கீரையை எப்பவுமே முழுசாக அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/2 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி போட்டு மிதமான தீயிலே ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாங்க. இடையில் கலந்து கலந்து விடுங்க. இப்போ நமக்கு தண்ணியெலாம் நல்லா சுண்டு வந்துடுச்சு. கீரை நம்ம எந்த அளவுக்கு போட்டோம் கீரையும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக தேங்காய் துருவல் ஒரு 1/2 மூடி இது போல் நல்லா பூ மாதிரி துருவி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்டா ஒரு அருமையான சுவையில் இருக்குங்க. இது வத்தக்குழம்புக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை பிடிக்கல சொல்கிற குழந்தைங்க கூட இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.